பாருங்க, இதுதான் பிரண்டை. இது நுணா மரம். நுணா மரத்தை பற்றி இது தொங்கிட்டு இருக்குது. இதில் காய்கள்லாம் இருக்குது. சில காலங்கள் பொறுத்து என்ன கேட்டிங்கன்னா பழுக்க ஆரம்பிக்கும். பழுத்ததுன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த பழத்துல வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் அந்த பழத்தை சாப்பிடவே தவிர்க்கணும். இந்த மருத்துவ குணம்னு பார்க்குறப்போ பிரண்டை ரொம்ப நல்லது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணி கேட்டால் பெரும்பாலும் எலும்பு முறிவு இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தலாம். இதனுடைய நுனி இருக்கும். இந்த இளந்தண்டாக இருக்கும். இதெல்லாம் முற்றி இருக்குது. இந்த மாதிரியான இங்கே பாருங்கள், இதோ இளந்தண்டு இருக்குது. இதை உடச்சி இதை பார்த்தீங்கன்னா நார் எடுத்துட்டு, இப்படி நார் எடுத்து இந்த நார்லாம் உரிச்சிட்டு இந்த தோலெலாம் நீக்கிட்டு இப்படி எடுத்துட்டு வதக்கிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஊறுகாயை துவையலாக அரைச்சி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அது பிடிக்காதவங்க பிள்ளைங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க கேட்டிங்கன்னா இதை போல் இந்த தோலை உரித்து நார்லாம் நீக்கிட்டு நெய்யில் வதக்கி நீங்கள் ஆட்டு உரலில் கிரைண்டில் போகும்போது மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணி தோசையாக கூட நீங்கள் வார்த்து கொடுக்கலாம். அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு கால் முறிவு எடுத்து பெட் ரெஸ்டில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் என்ன செய்யணுன்னா இதனுடைய வேரை எடுத்து தனியாக நேரில் உலர்த்தி காய வைத்து தூள் பண்ணி முதல் சாப்பாட்டில் நெய்யோடு அதனுடைய துகளில் வேரினுடைய துகளில் போட்டு அதை நல்லா பிசைஞ்சி அவங்க ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த கால்சியம் அந்த எலும்பு உடஞ்சி எலும்பு கூடுறதுக்கு சீக்கிரத்தில் அது கூடிடும். அதே போல் ஒரு நாய் கடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், இந்த பரண்டையை கட் பண்ணி அரைச்சி என்ன பண்ணிங்க கேட்டிங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டுத்து ஒன்றாக அரைச்சி நாய் கடிப்பட்ட இடத்துல சாம்பிள் இங்கே வரட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாம்பிளும் சாம்பிள் பிரண்டை வெங்காயம் இந்த மூன்று கூட்டு பொருளாக அரைச்சி நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வச்சு நீங்கள் கட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் இல்லை நாலு நாள் பொறுத்து அந்த கட்டு அவிழ்த்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நாயினுடைய கடிப்பட்ட வாயிலிருந்து பூரண குணம் கிடைக்கும். மேற்கொண்டு அந்த விஷம் பரவாமல் பாதுகாத்துக்கலாம். முதல் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை வந்து எலும்புக்கு முறிவுக்கு அதனுடைய கால்சியம் கூடுவதற்கு ரொம்ப ஈஸியாக வேலை செய்யுது. ரெண்டாவது பிள்ளைங்களுடைய போன் அதாவது எலும்புலாம் நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு அது தோசையிலையோ இல்லை இட்லியோ எதுலையோ மிக்ஸ் பண்ணி எப்படியாவது அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு பண்ணுறது. அப்படிலாம் துவையலில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன போல் நீங்கள் மாமலாக அரைக்கிற ஊறுகாயோ இல்லை துவையலாவோ நீங்கள் எப்படியாவும் செய்து தோசைக்கு சட்னி போலோ எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த பயனுள்ள இந்த பிரண்டையை வந்து தனி செடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஏதாவது பற்றி புதரோ இல்லை ஒரு கிளைகள் இங்கே பார்த்தீங்கன்னா நுணா மரத்தினுடைய பற்றி கொண்டு இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இந்த காட்சி பாருங்கள் ஃபுல்லாகவே பற்றி கொண்டு இப்படியாக அழகழகாக தொங்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் வீடுகளில் கூட நீங்கள் தொட்டில் இருந்து எடுத்து வேர் எடுத்து என்ன பண்ண வேரோடு ஒரு செடியை எடுத்து பதியம் போட்டு நீங்கள் வளர்த்து வீட்டில் கொண்டு வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ சிறு சிறு துண்டுகளில் வச்சு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பணம் காசு இல்லாமல் கிராமப்புறங்களில் வரப்பு வயல்களில் கிடைக்கிற இந்த மூலிகை செடியை கொண்டு வீட்டு ஓரங்களில் வளர்த்து நாம் பயன்பெறலாம். இதுபோல் பயனுள்ள தகவல்களை நாங்கள் இன்னும் பதிவு செய்வதற்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.